ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, திண்டுக்கல் மலையடிவாரத்தில் இருக்கிற பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருக்கோங்க. இன்றைக்கி நவராத்திரி ஸ்பெஷலான லாஸ்ட் டே சூரசம்ஹாரம் வந்து இன்றைக்கி வந்து நடைபெறுது. அப்படின்றதுனால கண்டிப்பாக இன்றைக்கி அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால வந்திருந்தோம். பயங்கரமான டெக்கரேஷனில் வந்து கோயிலே ரொம்ப பிரம்மாண்டமாக ஜொலிச்சதுங்க. நைட் டைம் வந்து கரெக்டாக வந்து கிளியாரிட்டி வந்து கிடைக்கல. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோயிலில் வந்து என்ட்ரன்ஸ் ஆனோடனே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு. இங்கே இந்த கடை பக்கத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து வேதம் அணிந்து உட்காந்துருந்தாங்க. நிறைய பேர் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா கடவுள்களுக்குமே ரொம்ப அருமையாக அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. கொடிக்கம்பம் இந்த கோயிலில் எப்பயுமே பிரகாசமாகவே இருக்குங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது. அசுரன் சூரசம்ஹாரத்துக்காக தயார் நிலையில் இருந்தது. பிரசாதம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. பிரசாதத்துக்காக தாங்க இவ்வளோ பெரிய க்யூ. காலையிலேருந்து அன்னதானமும் நடந்துட்டு இருந்திருக்கு. மக்கள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இளைப்பாறிட்டு இருந்தாங்க. இந்த கருவறைக்கு முன்னாடி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு காவல் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் உள்ள கருவறைக்குள்ளே இருக்கிற அம்மனுக்கு இன்றைக்கி மகிஷாசூரமர்த்தினியை அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக இருந்தது. இன்றைக்கி அதை வந்து ஃபோட்டோ எடுக்க அலௌடு இல்லை. ஏன்னா இந்த சூரசம்ஹாரம் நடந்த அப்புறம்தான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இந்த காளியம்மன் வேஷம் போட்டவங்களுக்கு சுற்றி வர வரைக்கும் அருள் வந்து நிற்கவே இல்லை. நிறைய பேர் கிருஷ்ணன், ராதா, முருகா, குரத்தி இந்த மாதிரி நிறையா வேஷங்கள் வந்து போட்டிருந்தாங்க. பேய் வேஷம் போட்டிருந்தாங்க, அரக்கர் வேஷம் கூட போட்டிருந்தாங்கங்க. நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் வந்து வேண்டுதலுக்காக வந்து இந்த மாதிரி வேஷம் வந்து போட்டுக்கிறவங்களா, அவங்களுக்காக உடல் சரியாகணும், அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வேண்டி இந்த மாதிரி வந்து நான் வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டால் நினச்சது நடக்கும் அப்படின்னு ஐதீகமாங்க. தீச்சட்டியும் வேஷம் போட்டு கையில் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. முளைப்பாரியும் போட்டிருந்தாங்க. குரத்தி பாருங்க எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு, அழகா ஸ்மைல் பண்றாங்க. முருகனை பாருங்க, ஐயோ ஹை காய் சொல்லு. முருகர் வந்து ராதாவை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே பின்னாடி பார்த்தா குட்டி பேபி கிருஷ்ணா வந்து இருந்தாரு. எவ்வளோ கியூட்டா இருக்குல்ல, பார்க்கவே உண்மையிலே கிருஷ்ணன் மாதிரியே இருக்கு பாருங்க. நான் அந்த குழந்தைய பிடிச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். திருஷ்டி கூட எடுக்க செஞ்சேன், அவ்வளோ கியூட்டா இருந்தது. எவ்வளோ கை பெருசு. கிஷோர் வந்து பார்த்து கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சிட்டான். கற்பனை சாமியெலாம் இருக்காரு. பாருங்க அரக்கன் பின்னாடி திரும்பி பார்க்க சொல்றேன்னு சொன்னா கிஷோர் வந்து வேணாமான்ட்டு பயந்துட்டான், அதனால அவரை எடுக்கல. இப்ப நரகாசுரன் வந்து பாருங்க சூரசம்ஹாரத்துக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. இப்போ நரகாசுரன் வந்து அம்மன் கிட்ட வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அந்த போர் புரியுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாருங்க அம்மனையும் வந்து காட்டுறாங்க. ஸோ அம்மனையும் அரக்கனையும் மாற்றி மாற்றி காட்டிட்டு இந்த அம்மனை பாருங்க எந்த அளவுக்கு வந்து ஆக்ரோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. இந்த பேய் வேஷம் போட்டவர் சுற்றி இருந்தவங்க எல்லாத்தையுமே வந்து ஓரம் கட்டிட்டு இருந்தாரு. சாமி வந்து அந்த அரக்கன் வந்து சாமியை சுற்றி வரும்போது இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு. இப்போ இந்த அரக்கன் வந்து சாமியை வந்து சுற்றி வருது.
பிசாசூரமர்த்தினி வந்து இந்த அரக்கனை வந்து வதம் பண்ண போகிறாங்க. இப்போ அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ சூலாயுதத்தோடு கிளம்பி வராங்க. இப்போ அரக்கனுடைய தலையை கொய்ய போகிறாங்க. அரக்கனுடைய தலையெல்லாம் கொய்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, பட்டாசு போட்டு பயங்கரமாக வெடி வெடித்து வான வேடிக்கையெல்லாம் நடந்தது. அதே மாதிரி அம்மன் மூன்று முகங்கள் வந்து இந்த உருவத்திலே மாற்றி அதை வந்து ஒவ்வொன்றையும் வந்து சம்ஹாரம் வந்து செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், வேறு முகம் வந்து மாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒன்று, இந்த கோவிலை சுற்றி மூணு நாலு இடத்துல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சம்ஹாரம் வந்து செய்கிறாங்க. இந்த தேரில் இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கோபமாக இருந்தால் காளி வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான அலங்காரத்தில் வந்து ரொம்ப தத்ரூபமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து ரொம்ப பிரமிப்பாக வந்து இருந்தது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், நிறைய ஃபெஸ்டிவல் வந்து நம்ம திண்டுக்கல்ல நடந்துட்டு தாங்க இருக்குது. இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you next video.